அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து இந்த ஜோதிட நிகழ்வுகளை வந்து கலந்துக்கிட்டு இருக்கோங்க டாக்டர் ஸ்ரீகுரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஜோதிடத்தில் ஒரு சில கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளை மேடம்கிட்ட கேட்டு அதற்குண்டான பதில்களை வந்து பெற்றுக்கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலை அமாவாசை வருது. இப்போ இந்த மாலை அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐயருங்களை வச்சு தர்ப்பணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அம்மா அப்பா இருப்பாங்க, ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆட்களுக்கு, உங்களுக்கு வந்து நபர்களுக்கு எளிய பரிகாரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் மேடம். கண்டிப்பாக சொல்லலாம் சார். இது பொதுவாக நம்ம முன்னோர்களை வந்து வழிபடுறதுங்கிறது நம்ம பாரம்பரியமாகவே நம்ம முன்னோர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அதை வந்து நாளடையில் கிராமப்புறத்தில் நம்மளுடைய தேவைகளுக்காக பயணிக்கும் போது நமக்கு லீவு கிடைக்காது, ஃபேமிலி அழைச்சிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனாலயே நிறைய இந்த பழமையான பழக்க வழக்கங்கள்லாம் விடுபட்டு போயிடுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக அந்த பித்ருதோஷத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மெயினாக இதுக்கு வந்து சூரியன் தான் காரணமாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆதவனே 6, 8, 12 யாருடன் சேர்ந்து அமர்ந்தாலும் பிரம்மகத்தி தோஷமப்பா, மாவீரன் கண்ணனுக்கோ மாலும் வரை தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது, அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ புண்ணிய காரியங்களை செய்திருந்தாலும் அவங்களுக்கு அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது அவங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் அவங்களுக்கு சில தங்கு தடைகள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஃபைனலாக ரிசல்ட் கிடைக்காம போயிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம், இந்த முன்னோர்களை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதில் 3 அமாவாசைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, தையில் வரக்கூடிய அமாவாசை, இந்த மகாலயபட்சம்னு புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம புதுவுடை மூர்த்தி சார் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய திரு புதுவுடை மூர்த்தி சார் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் தான். ஏன்னா பரிகாரங்களை பற்றி ஒரு தனி ரிசர்ச்சே அவங்க பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் அது ப்ராக்டிக்கலாக அந்த பரிகாரங்களை சொல்லி சக்ஸஸ் ஆனதை மட்டும்தான் அவங்க வந்து எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்காக ஒரு நன்றிகளை சொல்லிக்குவோம். இந்த பரிகாரம் வந்து என்ன பண்ணணும்னா, மகாலயபட்சத்து அன்னைக்கு ஒரு நீர்நிலைகள்கிட்ட போயிட்டு, ஏன்னா எந்த ஒருமே நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து தண்ணியில் தான் கொடுக்கணும். அந்த தண்ணியில் கொடுக்கும்போது தான் அது அவங்களுக்கு பித்ருக்களுக்கு போய் அது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும், அந்த அமாவாசை அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் 3 தலை வாழை இலைகளை எடுத்துட்டு ஒரு 5 வகையான 5 நிறங்களில் உள்ள ஸ்வீட்டு, 3 வகையான சாதம் அப்படிங்கிறத வச்சு, வெத்தலைப்பாக்கு, பூப்பழம், புஷ்பங்கள்லாம் வச்சு அங்கே முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு, அதில் எள்ளு உருண்டை அப்படிங்கிறது இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அன்னைக்கு வந்து எள்ளை வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எள்ளு உருண்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி எள்ளு, அந்த ஒரு கைப்பிடி எள்ளு போதும். தர்ப்ப வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா தர்ப்பங்கிறது ரொம்ப அவசியமானது, எந்த ஒரு பரிகாரங்கள் செஞ்சாலும் தர்ப்பை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு கைப்பிடி எள்ளை கையில் வச்சுட்டு அவங்க அந்த படைகளை போட்டுட்டு முன்னோர்களை நினச்சி 3 தலைமுறைக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களை நினச்சி அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம அர்க்கயம் விடும்போது அது கண்டிப்பாக அந்த முன்னோர்களுக்கு போய் சேரும். யாராவது தெரியாதவர்கள், முகம் தெரியாத மனிதர்கள் அல்லது வயதானவர்கள் அல்லது சாதுக்கள், இந்த மாதிரி யாரையாவது 3 பேரை அழைச்சி அங்கே அவங்களுக்கு சாப்பாடு உணவு பரிமாறுறதும் ஒரு சிறப்பான பரிகாரம். இதை வந்து அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். எல்லாருமே அது எங்கே இருந்தாலும் இது கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை பண்ணும்போது நம்ம மனசறிஞ்சு அந்த முன்னோர்களுக்கு ஒரு விஷயங்களை நம்ம செய்யும்போது அது கண்டிப்பாக அவங்களே சந்தோஷப்படுத்தும். அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்.